சுத்தமா மாத்திரை மருந்து எடுக்காம மூக்கடைப்பு, ஒரு மூக்கடைப்பா இருந்தாலும் சரி ரெண்டு மூக்கடைப்பா இருந்தாலும் சரி, சுத்தமா யார் வந்து உள்ள போல நான் வாய் வழியா தான் சுவாசிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா அமையும். நிறைய இந்த சைனஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அலர்ஜி, சைனஸ் அலர்ஜி இருக்கவங்களுக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு, ரன்னிங் நோஸ், மூக்கு ஒழுகுதல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து மிகவும் பயனுள்ளதா அமையும். எந்தவித மெடிசனும் தேவையில்ல. ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு இந்த மூக்கடைவு பிரச்சனை வந்து டோட்டலா கிளியர் ஆயிரும். மூக்குல அந்த காற்று அறைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கிருமி, சளி, ஒரு திரவம், அதாவது நீர் கோர்த்திருக்கும், சோ அது ஃபுல்லா வெளியே வந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மெத்தடா இருக்கும், நிறைய பேருக்கு பயனளிச்சிருக்க கூடிய ஒரு மெத்தடு, நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்காக ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்கு, சைனஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, மூக்கடைப்புனால கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க, உங்களுக்கு பயனுள்ள வகையில அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த மூக்கடைப்பு பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒரு கிட் வந்து பயன்படுத்த போறோம். இப்போ நான் காமிக்கிறேன், இதுதான் அந்த கிட். இதுதான் மூக்கை உள் சைடா வாஷ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம் அந்த பொருள் தான் இது. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா ஆன்லைன்லயும் கிடைக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செலக்ட் பண்ணி ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க இஎன்டி டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அவரு எழுதி தருவார், ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த கிட்டையும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு இதை எப்படி பயன்படுத்தணும், இந்த பாட்டிலோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இந்த பாட்டிலோட சேர்த்து நமக்கு ஒரு சால்ட் பாக்கெட்டும் கொடுப்பாங்க. இது நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துற சால்ட் இல்ல, நோஸ் வாஷ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சால்ட்டு. ஸோ இது 300 ml அளவு பிடிக்கக்கூடிய ஒரு பாட்டில், 300 ml வாட்டர் வந்து நம்ம எடுக்க போறோம். மிதமான சூட்ல இருக்கக்கூடிய வாட்டர், உங்க தோல்ல பட்டா ஒன்னும் ஆகாத அளவுக்கு ஒரு சூடு இருக்கும் இல்லையா, அந்த மிதமான சூட்ல இருக்கக்கூடிய வாட்டர் 300 ml. அதுல இந்த ஒரு பாக்கெட் வந்து சால்ட்டை வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு பைப்பு போகுது இல்லையா, இது வந்து 60 degrees இருக்கும். இந்த 60 degrees நீங்க அப்படியே வந்து பாட்டில வந்து தலையெல்லாம் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு மேல பிரஸ் பட்டன் வச்சிருப்பாங்க, உங்களுடைய அளவுகளை வந்து கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும், தண்ணியோட அந்த ஃப்ளோ வந்து கூட்டுறதும் குறைக்கிறதுக்கும் அந்த ப்ரெஸ் பட்டன் இருக்கும். அது மூலமா நீங்க ப்ரெஸ் பண்றது மூலமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரெண்டு நாசில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 10 வயசு பிள்ளைகளுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாசில், நம்ம அடல்ட்டுக்கு ஒரு நாசில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி செய்யறது, இந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு வீடியோவை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூக்கு வழியா நம்ம வந்து வாட்டர் வந்து உள்ள செலுத்துறோம், அது அடுத்த மூக்கு வழியா ஃப்ளோ ஆகி வெளியே வரும். ஸோ இப்படிதான் இந்த மெத்தட் வந்து நடக்குது. இதை நம்ம பாட்டில் எப்படி வந்து பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த மூக்கு வழியா வாட்டர் வந்து உள்ள செலுத்த போறீங்களோ அந்த மூக்கு மேல் சைடாகவும், எந்த மூக்கு வழியா வாட்டர் கீழே இறங்குதோ அந்த மூக்கு கீழ் சைடாகவும் கழுத்தை சாய்ச்ச மாதிரி வச்சுக்கணும். ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூக்கு வழியா நீங்க ப்ரெஸ் பண்ணி வாட்டர் வந்து உள்ள செலுத்துனீங்க அப்படின்னா அது உள்ள போய் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சளி இருக்கோ, சளி அடைச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த மூக்கு வழியா உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அங்க பாருங்க எவ்வளவு சளி வருதுன்னு பாருங்க இந்த மெத்தட் படி. ஸோ இப்படிதான் வந்து உள்ள இருக்க அந்த சளிய, உள்ள இருக்க அந்த கிருமிய எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். இப்படி ஃபுல்லா அடைச்சிருக்கிறது பூரா வெளியே வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு ரிலீஃபா இருப்பீங்க அப்படின்றத நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மூக்குல முடிக்கவும் அடுத்த மூக்கு கழுத்தை இப்படி சாச்சு. ஸோ இந்த சைடும் நீங்க பண்ணணும். ஸோ டோட்டலா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் ஃபுளோ, சுவாச பாதை வந்து கிளியர் ஆயிரும், அங்க கிருமிகளே வந்து இருக்காது. ஸோ ஃபுல்லா வந்து கிளியர் ஆயிரும், நீங்க நல்லா சுவாசிக்கலாம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றத ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு இதை எப்பெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உடனடி ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எப்பெல்லாம் மூக்கடைப்பு பிரச்சனையால பாதிக்கப்படுகிறோம் அப்ப இதை ட்ரை பண்ணும்போது உடனடி ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி நாள் பட நீங்க வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடுக்கு நம்ம சைனஸ் பிரச்சனைக்கு மசாஜ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் போட்டுருக்கோம். ஸோ இந்த ஏரியாவெல்லாம் எப்படி மசாஜ் பண்ணி இந்த நீரை வந்து வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் நீங்க பாத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு எதுவும் மெத்தட் தெரியுது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து எங்கூட வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த மெத்தடையும் நான் வீடியோவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தகவல் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலோட உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.